ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒரு க்யூட்டான பார்பி டால் பண்ண போகிறோம். நம்மளோட போன வீடியோவில் எப்படி A4 ஷீட்டை வச்சு கேப்சூல் பெயிண்ட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் தான் ஹோம்மேட் பார்பி டால் செய்ய சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்பி டால் செய்யறதுக்காக நான் பழைய கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருக்கேன், அப்புறம் ஃபெவிகால், ஆட்ரிக்லிக், ப்ளூகன். கடைசியாக என்கிட்ட சில்வர் கலர் கிளாத் இருந்துச்சு, நான் அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேறு எந்த கலரில் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர். பழைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து மேலே இருக்க போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபோம் ஷீட் எடுத்து நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே ஷேப்பில் நீங்களும் பார்த்து ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பாட்டில் எடுத்துக்கோங்க, அது மேலே இருக்க மூடியை சுற்றி பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முன்ன ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருந்த ஷேப் மாதிரியே இன்னும் ரெண்டு பீஸ் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ரெண்டு பீஸையும் நான் எப்படி ஓட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சார்ட் பேப்பரை எடுத்து நீளமாக ஸ்ட்ரைப் மாதிரி கட் பண்ணி நான் எப்படி வீடியோவில் ஒட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இன்னொரு சார்ட் பேப்பரை எடுத்து நான் டியூப் மாதிரி சுருட்டி வச்சுருக்கேன், அதை தான் நம்ம இப்போ கழுத்து மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்ரிக்லே எடுத்து நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பால் மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த ஆட்ரிக்லே எடுத்து எப்படி நான் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கண்ணும் மூக்கும் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் நம்மளோட தலை ரெடி ஆயிடுச்சு. அதை கழுத்து மேலே ப்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பார்பி டாலோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பரை எடுத்து டியூப் மாதிரி சுருட்டி வச்சுருக்கேன். அதை ரெண்டு பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட்ரை கிளே வச்சு குட்டியாக க்ளவுஸ் மாதிரி செஞ்சு பேப்பர் டியூபோடு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட பார்பி டாலோட ரெண்டு கையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்த கிளாத் யூஸ் பண்ணி பார்பி டாலோட பாடி போர்ஷன் சுத்தி கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாத் எடுத்து பார்பி டால் சுற்றி கீழே ஃப்ராக் மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பீஸையும் எடுத்து பார்பி டாலோட ஃப்ரண்ட்லியும் பேக்லேயும் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு கையையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்பி டால்க்கு ஸ்கின் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. பெல்ட்டும் ஸ்லீவும் ஃபோம் ஷீட்டு வச்சு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்பி டால்க்கு க்யூட்டாக ஹேர் ரெடி பண்ண போகிறோம். நான் எப்படி இப்போ வீடியோவில் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட பார்பி டால்க்கு க்யூட்டாக கிரீடம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கிரீடம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒட்டிக்கலாம். கடைசியாக நம்மளோட பார்பி டால்க்கு க்யூட்டாக ரெண்டு கண்ணும் வாயும் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான ஹோம்மேட் பார்பி டால் ரெடி ஆயிடுச்சு. வேஸ்ட் பாட்டில் வச்சு வீட்லேயே க்யூட்டான பார்பி டால் ரெடி பண்ணிட்டோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.